உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். சங்கரையவை வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய திருக்கோயிலை வந்து எடுத்து செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 கோயில் ரொம்ப சிறப்பாக கட்டிகிட்ருக்காரு. அதனால் அவரை சந்திக்கணுன்னே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் யூடியூப் சேனல் காப்பர் டெம்பிளில் வந்து ரத யாத்திரை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி கொஞ்சம் சந்தோஷம். இப்போ ஒரு நாயன்மாரை நம்ம வந்து ஏற்கனவே கன்னி கோயிலாக ஒரு கோயில் கட்டினோம். அப்பயும் நான் என்ன நினைக்கிறேன், இந்த மக்களுக்கு இன்னமும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி இந்த 30 நாயன்மார்களை அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னு ஒரு சிந்தனை வர்றதுனால எல்லாரையும் ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அந்த மாதிரி திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் திரு ஆப்பாடியில் பொன்னம்பல வடிவில் நம்ம ஒரு திருக்கோயில் கட்டினோம். அதில் 63 கருவறையில் ஒரே மாதிரி எழுந்தருளி இருப்பாங்க, தரிசனம் பண்ணுறதுக்கு இருக்கட்டும்னு. அப்புறம் இன்னமும் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இந்த அடியவர் 63 அருள்ஞான உலா அப்படின்னு ஒரு ரத யாத்திரை வந்து தமிழகம் பூரா மொத்தம் 63 நாட்கள், 63 அடியார்கள் நம்மோட இதெல்லாம் ரெடி பண்ணி சிதம்பரத்தில் இருக்கிற பொன்னம்பலம் மாதிரி அந்த ரதத்துடைய வடிவமைப்பு பண்ணி அதில் வந்து 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள், ராஜராஜ சோழன், அனபாய சோழன், பொல்லாப்பிள்ளையார் இவர்கள்லாம் அதில் வந்து எழுந்தருளை செய்து தமிழகம் பூரா நம்ம வந்து அந்த ரத யாத்திரையை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் மேலும் அந்தந்த ஊரில் இருக்கிற அன்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு, பாமரனுக்கு, எல்லாருக்கும் இந்த 63 வரலாறு, செய்திகள், சிறப்பு இதெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் மொத்த கல்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடு, மொழி, இனம், மக்கள், வைத்தியம், யோகா, இன்னும் பல்வேறு விஞ்ஞானம். விஞ்ஞானமும் சொல்லப்போனால் நம்ம திருமுறையிலேருந்து வந்தது தான், 63 சொன்னது தான் விஞ்ஞானங்கள்லாம். இதை காரணமாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 63களை எல்லா மக்களும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த தில்லை ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து இந்த ரத யாத்திரையை தொடங்கி நாயன்மார்கள் அவதாரத்தலம், நாயன்மாருடைய முக்தி தலம், நாயன்மார்களுடைய சிறப்புக்குரிய தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லிட்டு 63 நாள் இந்த ரதம் வந்து தமிழகம் பூரா வந்துட்டு 63வது நாள் வந்து குன்றத்தூரில் சேக்கிழாருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். நாயன்மார்கள் முன்னில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ரத யாத்திரை நிறைவு பண்ணணும். இது ஏன் நம்ம திருப்பி திருப்பி நம்ம அந்த 63 நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, இன்னமும் மக்களுக்கு வந்து ஏற்கனவே நாயன்மார்களை பற்றி 63களுக்கு பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை விட கூடுதலாக தெரியப்படுத்தணுங்கிற ஒரு சின்ன எண்ணத்தில் இந்த வழிபாடு நடந்துட்டு. ஐயா, மற்ற கோயிலுக்கும் திருமுறை காப்பர் டெம்பிளுக்கும் என்னங்க வித்தியாசம், இதோட பலன்கள் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமுறைகள் அருளப்பற்ற காலங்கள் முதல் சுவாமி வந்து திருமுறைகளை வந்து நமக்கெல்லாம் வந்து அருளப்பற்ற காலங்கள் முதல் இன்னும் வருங்காலம் வரை காலத்துக்கு காலம் திருமுறைகள் வந்து எப்பயுமே வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உயர்வற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது நாள் வரைக்கும் திருமுறைக்குன்னு ஒரு கருவறை இந்த நாட்டில் இருக்கு. இது இப்படியே நம்ம வந்து இல்லை 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 இல்லைன்னு சொல்கிறதை விட திருமுறைகளுக்குன்னு ஒரு கருவறை நம்ம நாட்டில் இருக்கணும், திருமுறைக்குன்னு ஒரு திருக்கோயில் நம்ம நாட்டில் இருக்கணும், திருமுறைக்குன்னு ஒரு திருமேனி நம்ம நாட்டில் இருக்கணும், திருமுறைக்கு திருக்கோயிலுக்கு நம்ம அன்பர்கள் போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறதும் இந்த நாட்டில் இருக்கணும், நாளைய சமுதாயம் திருமுறை வழி நடக்கணும். இதனால தான் நம்ம திருமுறை திருக்கோயிலுங்கிறது நம்ம இப்போ வந்து செய்கிறோம். திருமுறை திருக்கோயிலில் என்ன வழிபாடு அப்படின்னா, நம்ம சிதம்பரத்தில் நடக்கிற என்ன வழிபாடோ அதே வழிபாட்டு நெறி தான் நம்ம திருமுறை திருக்கோயிலையும் நடக்கணும். திருநெல்வேலியில் இருக்கிற, ராஜவல்லிபுரத்தில் இருக்கிற திருமுறை திருக்கோயில் மாதிரி நம்ம இந்த கோயிலில் அமைக்கிறோம். இந்த கோயிலுடைய அமைப்பு ராஜவல்லிபுரத்தில் இருக்கிற தாமர சபை மாதிரி நம்ம திருமுறை தாமர சபையை நம்ம இங்கே அமைக்கிறோம். நம்ம ஏதோ புது அறிவில் நம்ம இதை பண்ணுறோமா அப்படின்னால் இல்லை, ஏற்கனவே இருக்கிறத நம்ம இந்த திருக்கோயிலை நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே காளிங்கராயன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து 7 திருமுறைகளை வரைக்கும் அடங்கல் திருமுறைகளை மட்டும் செப்பேடு பண்ணி வச்சுருக்கிறான். அது இன்றைக்கி லண்டன் வரைக்கும் ஆவணங்கள்லாம் 1-2 இருக்குது, ஆனால் மொத்தமும் நமக்கு காணும் இல்லை. அது என்ன ஆச்சுங்கிறத எல்லா ஆய்வாளர்களும் தேடிட்டாங்க, கிடைக்கல. அது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. திருமுறைக்குன்னு ஒரு திருக்கோயில் இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இல்லைங்கிற குறை மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. திருமுறையை வந்து கருவறையில் வந்து 5 டன்னில் திருமுறைகளை வந்து நம்ம செப்பேடாக எழுதி அதெல்லாம் எந்திர வடிவமாக ஆக்கி அதை வந்து மந்திரத்தில் பண்ணி அதை நம்ம வந்து பாராயணம் பண்ணுறப்ப வைப்ரேஷனுங்கிறது இதுக்கு நிறையா
இருக்கும். ஒரு சின்ன யந்திரத்துக்கு இருக்கிற வைப்ரேஷன் தான் நமக்கு இன்றைய வரைக்கும் கருவறையில் சுவாமி வந்து அருள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த திருமுறைகளையும் நம்ம வந்து யந்திரமாக்கி அதை வந்து வழிபாட்டில் கருவறையில் வச்சு அதை மந்திரம் சொரூபமாக ஆக்கிட்டோம்னால் நமக்கு வந்து இந்த திருமுறை வந்து அருள் பண்ணுறது மின்னல் வேகத்தில் அருள் பண்ணுங்கிற ஒரு சின்ன நோக்கத்தில் திருமுறை திருக்கோயில் அமைச்சிருக்கிறோம்.